ஸ்ரீ வியாசராஜரின் எந்திரோ தாரக ஹனுமான். ஸ்ரீ வியாசராஜரின் தாத்பரிய சந்திரிகா, நியாயாமிருத, தர்க்க தாண்டவ போன்ற 10 கிரந்தங்களை அருளியுள்ளார். இவற்றுள் தாத்பரிய சந்திரிகாவை நமது ஸ்ரீரங்கத்தில் தான் எழுத துவங்கினார். இங்கு துவங்கியதை யாத்ரை மார்க்கத்தில் தொடர்ந்து எழுதி அதை உடுப்பியிலே நிறைவு செய்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்தார். ஒரு சமயம் பக்ஷத மிஸ்ரர் என்பார் ஸ்ரீ வியாசராஜருடன் 10 தினங்கள் வாதிட்டார். கீழ்கண்டவற்றை நிரூபணம் செய்து ஸ்ரீ வியாசராஜரே வாதத்தில் வென்றார். பக்ஷத மிஸ்ரரும் இவரின் சீடரானார். பின்னர் ஸ்ரீ வியாசராஜர் 5 இடங்களில் சர்வகலாசாலைகளை தோற்றுவித்த போது பக்ஷத மிஸ்ரரை மிதிலே வித்யாபீடத்தின் தலைவராக்கினார். விஜயநகர வித்யாபீடத்திற்கு தாமே தலைமை தாங்கினார். ஸ்ரீ வியாசராஜர் பக்ஷத மிஸ்ரரிடம் நிரூபித்தவை வருமாறு: விரிந்து பரந்து விசாலமான இப்புவியையும் இப்புவியில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் ஸ்ரீஹரி. எல்லா தெய்வத்தைகளையும் விட உயர்ந்தவர் ஸ்ரீஹரி. அவர் குணபூர்ணன். ஸ்ரீஹரியால் படைக்கப்பட்ட அனைத்தும் உண்மையானவை. இந்த உலகமும் உண்மையானதே. ஸ்ரீஹரியின் படைப்பில் உள்ள அனைத்து ஜீவன்களும் ஒரே மாதிரியானவை அல்ல. அவை பேதங்களை கொண்டவை. ஸ்ரீஹரியே உயர்ந்தவர். நாம் அனைவரும் அவரின் ஊழியர்கள்தான். ஜீவர்கள் அனைவரும் தத்தமது செயல்களினாலேயே உயர்ந்தோராயும் தாழ்ந்தோராயும் கருதப்படுகின்றனர். பரிபூர்ணமான மகிழ்வின் எல்லையே முக்தியாகும். அந்த முக்தியை பெறுவதற்கு ஆத்மார்த்தமான பரிசுத்தமான பக்தியே சிறந்த வழிபாடாகும். ஸ்ரீஹரியை உள்ளது உள்ளபடி உணர்வதற்கு வழிகாட்டியாய் இருப்பது வேதங்களே என்று ஸ்ரீ வியாசராஜர் சாதித்துள்ளார். இவர் ஒருமுறை லிங்காயத்து பண்டிதர் ஒருவரிடம் வாதிட நேர்ந்தது. ஸ்ரீ வியாசராஜரின் வாத திறமையை மெச்சி அதுவரை தாம் பூஜித்து வந்த ஸ்படிகலிங்கத்தை தனது அன்பு பரிசாகவும் நினைவாகவும் இருக்க அவரிடம் சமர்ப்பித்தார் லிங்காயத்தர். இன்றும் கூட சிவராத்திரி அன்று ஸ்ரீ வியாசராஜ மடத்திலே ருத்ரம் சமகம் ஓதப்பட்டு வேத கோஷங்களுடன் அந்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீ வியாசராஜர் பெல்லாரிக்கு சென்றபோது அங்கு எழுந்தருளியுள்ள அம்மனை தரிசித்து பரவசப்பட்டார். 2 பாகங்களாக உடைந்திருந்த சால கிராமங்களை எடுத்து அம்மனின் கண்களில் பதித்தார். அதை பார்க்கையில் அம்மன் தனது நிஜ கண்களோடு இருப்பதை போன்று அழகாக மாறிற்று. ஸ்ரீ வியாசராஜர் 732 இடங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்று முதல் பாகத்திலேயே பார்த்தோம். அவர் ஹம்பி க்ஷேத்திரத்திலே யந்திரத்தோடு கூடிய ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்துள்ளார். அது மிகவும் விசேஷமானது. அந்த படத்தை பக்தர்களின் வழிபாட்டிற்காக இங்கே பிரசுரித்துள்ளேன். ஹம்பி ஆஞ்சநேயருக்கு இதனால் யந்திரோத்தாரக ஹனுமான் என்றே பெயர். யந்திரோத்தாரக ஹனுமான் குறித்து மிக விரிவாக ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமை 4 பாகத்தில் காணவிருக்கிறோம். அவ்வாறே ஸ்ரீ வியாசராஜரின் மூல பிருந்தாவனமுள்ள நவ பிருந்தாவனம் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் 4 பாகத்தில் மிக தெளிவாக காணலாம். ஸ்ரீ பிரஹ்லாதரின் உபதேச குருவான ஸ்ரீ நாரத மகரிஷியை பற்றி 2 பாகத்தில் கண்டது போல இங்கே ஸ்ரீ வியாசராஜரின் வித்யா குருவை தற்போது காணவிருக்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தின் போது சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருவரிடம் குருகுலவாசம் இருந்திருக்கிறார். ஸ்ரீ வியாசராஜருக்கு 5 வயதில் உபநயனம், 7 வயதில் சந்நியாசம், பின்னர் வித்யாபியாசம். அந்த வித்யாபியாச காலத்தில் ஸ்ரீ வியாசராஜரை பேணி காத்தவர் ஹரிதாச சாகித்யத்தின் பிதாமகர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர். பின்னாளில் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ கிருஷ்ண என்னும் அங்கிதத்துடன் முத்திரிகையுடன் அநேக கீர்த்தனைகள் இயற்றியதற்கு காரணம் ஸ்ரீ பாதராஜரின் குருகுலவாசம்தான் என்று கூட சொல்லலாம். புரந்திரதாசர், கனகதாசர், வாதிராஜர் போன்ற பலருக்கும் வழிகாட்டிய ஸ்ரீ பாதராஜர் தான். இவரின் தனிச்சிறப்பே எதையும் எளிதில் புரியும்படி சொல்வதுதான். அந்த ஒரு தனித்தன்மைதான் சாதாரண சிறுவனை பீடாதிபதியாக்கியது. அது ஒரு ருச்சிகரமான சம்பவம். அது மட்டும்தானா? இல்லை இல்லை, ஸ்ரீ பாதராஜரை பற்றிய அனைத்துமே ருச்சிகரமானவைதான். பக்தி பரவசத்தை ஊட்டுபவைதான். அவற்றையெல்லாம் அள்ளி பருக அடுத்த அத்தியாயம் செல்வோம் வாரீர்.